மிக்ஜாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று முதல் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் நிலையில் அதனை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். துவக்கி வைத்து சிறப்பு செய்ய பயனாளிகளுக்கு தொகையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக திருமதி பிரபா, மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 6000 ரூபாய் தொகைக்கான காசோலையை வழங்கி தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகையை வழங்கி இன்று முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் நிலையில் அதனை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மிக்ஜாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று முதல் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் நிலையில் அதனை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை வேளச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த நிவாரண உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நியாய விலை கடைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் கையால் அந்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடைய வருகையை ஒட்டி இங்கு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், குறிப்பாக அமைச்சர்கள், அதே போல சென்னை மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் வந்திருக்கிறார். மிக்ஜாம் புயல் காரணமாக தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அந்த வெள்ள பாதிப்பில் பொதுமக்களுக்கு ஏராளமான அந்த உடைமைகளும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக பலருடைய வீடுகளில இருக்கக்கூடிய ஃபேன், மிக்சி, கிரைண்டர், அதே போல வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல பொருட்கள் மழை நீரிலே நனைந்து சேதாரமானது. இப்படி துணிமணிகளை இழந்தவர்கள், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு ஒரு சிறு நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் ஒரு ரேஷன் அட்டை ஒருவருக்கு 6000 ரூபாய் என்ற அடிப்படையில் அறிவித்திருந்தது. எனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசித்த மக்களுக்கு மட்டும் இந்த நிவாரணத் தொகையானது அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை பொறுத்தவரையிலே முழுமையாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களை பொறுத்தவரையில் எந்தெந்த பகுதிகளில் வெள்ள பாதிப்பு இருந்ததோ அந்தந்த பகுதிகளுக்கு மட்டும் அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு 6000 ரூபாய், ஒரு ரேஷன் அட்டைக்கு 6000 ரூபாய் என்ற அடிப்படையிலே அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், சர்க்கரை அட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் அரசு பணிகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஆகியோரது குடும்பங்களுக்கு விதிவிலக்கு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அவர்களுக்கு நேரடியாக இந்த 6000 என்பது வழங்கப்படாது, அதற்கு மாற்றாக அவர்களது வீடுகளில் உண்மையிலே பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் திங்கட்கிழமை முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் விண்ணப்ப படிவத்தினை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்து அவர்கள் அந்த நிவாரண உதவித் தொகையை பெறலாம் என தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. எனவே தற்போது அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், கூலி தொழிலாளர்கள் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு ரொக்கமாக 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடைக்கு சென்று தற்போது அதனை தொடங்கி வைக்கின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த 6000 ரூபாய் பொறுத்தவரையில வழக்கமாக இதற்கு முன்பு பொங்கல் அதே போல கொரோனா போன்ற காலகட்டங்களில சில விஷயங்களில வந்து வங்கிகளிலே வழங்கப்படுவது வழக்கம். ஏனென்றால் கையிலே வழங்கினால் அது தேவையில்லாத சில சிக்கல்கள் உண்டாகலாம் என்ற காரணத்தினால் கையிலே அதாவது வங்கிகளிலே வழங்கப்படும். ஆனால் இந்த முறை பல இடங்களில் ஏடிஎம்கள் வேலை செய்யாத நிலையும் அதே போல சிலர் வங்கி அட்டைகள் இல்லாமலும் அதே போல ஏடிஎம் கார்டுகளை தொலைத்து விட்ட நிலையும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வங்கியில் செலுத்தினால் பல மினிமம் பேலன்ஸ் இழக்கக்கூடிய சூழல் நேரிடும். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தற்போது வாழ்வாதாரம் இழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இந்த 6000 முழுமையாக இன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழக அரசு இந்த 6000 ரூபாயை ரொக்கமாக கையிலே வழங்குவோம் என்று அறிவித்து அதன்படி இன்று முதல் அந்த 6000 ரூபாய் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக டோக்கன் விநியோகிக்கக்கூடிய பணி என்பது கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட இந்த 4 மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாகவே வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் 100 கணக்கான நபர்கள் ரேஷன் கடையிலே வந்து குவிந்து விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு தெருவிற்கும் அல்லது 100 பேர் என்னென்ன நேரத்திலே வர வேண்டும் என்ற விவரங்கள் எந்த தேதியிலே வர வேண்டும் போன்ற விவரங்களை எல்லாம் குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதி மற்றும் நேரத்தில் அவர்கள் ரேஷன் கடைக்கு வர வேண்டும் என்று அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நியாய விலை கடையிலே அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட டோக்கன் அடிப்படையில் ஒருவர் பின் ஒருவராக வரிசையில் வர முதலமைச்சர் அவர்கள் டோக்கன் பெற்றுக்கொண்டு அந்த 6000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 6000 ரூபாய் ரொக்கமாக தமிழகம் முழுவதும் அதாவது 4 மாவட்டங்களிலுமே இன்று முதல் வழங்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த பணிகள் அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், கூலி தொழிலாளர்கள் ஆகியோருக்கு நேரடியான பணம் வழங்கப்படுகின்றது. வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், சர்க்கரை அட்டை வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் அரசு பணிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் வெள்ள பாதிப்பில் சிக்கியிருந்தால், தங்களுடைய பொருள்களை உடைமைகளை இழந்திருந்தால், வீட்டில் உள்ளே தண்ணி புகுந்திருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது ரேஷன் கடையில வழங்கக்கூடிய அந்த ஃபார்ம் விண்ணப்பத்தினை பெற்று அதில் பூர்த்தி செய்து தர வேண்டும். என்னென்ன விவரங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த படிவத்தில் அவருடைய பெயர், நிரந்தர முகவரி எண், ரேஷன் அட்டை எண், அதே போல ஆதார் எண் போன்ற விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வங்கி கணக்கு எண்ணும் கேட்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது, வீட்டிற்குள்ளே தண்ணீர் வந்ததா அல்லது அவர்கள் குடியிருப்பை சூழ்ந்திருந்ததா, அதே போல வீட்டில் தண்ணீர் வந்தது என்று சொன்னால் வீட்டிலே பொருள்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா, அவர்களது துணிக்கோ அல்லது வீட்டு உபயோக பொருட்களுக்கோ ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா, என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் கைப்பட அந்த படிவத்தில் எழுதி தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேலே நான் சொன்ன அனைத்து தகவல்களும் உண்மையானவை, எங்கள் வீட்டிலே வெள்ளம் வந்தது உண்மை என்பதை உறுதியுடன் எழுதி கொடுக்க வேண்டும். அவர்கள் அந்த படிவத்தை எழுதி கொடுத்த பிறகு அதனை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் நேரடியாக வீட்டிற்கே வந்து ஆய்வு செய்வார்கள். உண்மையிலேயே அந்த பகுதியில் தண்ணீர் நின்றதா, அவர்கள் வீட்டிற்குள் தண்ணீர் சென்றதற்கான அடையாளங்கள் இருக்கின்றதா, அவர்கள் வீட்டில் துணிமணி, வீட்டு உபயோகப் பொருட்கள் தண்ணீரால், மழை நீரால் பாதிக்கப்பட்டு பழுதாகி நிற்கின்றதா, இது போன்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் உண்மை, அதாவது அரசு ஊழியர்கள், சர்க்கரை கார்டு பயன்படுத்தக்கூடியவர்கள், அதே போல வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் சமுதாயத்திலே சற்று மேம்பட்டவர்களாக ஓரளவுக்கு வசதி இருப்பவர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள். எனவே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றிலே உண்மை இருக்கிறது என்று தெரிய வந்தால் அரசு மற்றவர்களைப் போலவே அவர்களுக்கும் 6000 ரூபாய் பணத்தை வழங்கும் என்று தெரிவித்திருக்கிறது. எனவே தமிழக அரசு பொறுத்தவரையிலே அழுத்தமாக குறிப்பிடக்கூடிய ஒரு வரி என்பது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூட விடுபடாமல் நாங்கள் 6000 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் பணம் வழங்கப்படும் என்பது தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த 6000 ரூபாய் பணம் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கின்றது. சென்னை வேளச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த பணம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது பங்கேற்று பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு 6000 ரூபாய் ரொக்க பணத்தினை வழங்கி வருகின்றார். ஏற்கனவே இந்த மழை வெள்ளம் பாதிப்புகள்லாம் ஏற்பட்ட போது தமிழக முதலமைச்சர் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக இதே வேளச்சேரி, ராம்நகர், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதியில் வெள்ளம் எந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது, அங்கே மீட்பு பணிகள் சரியாக நடைபெறுகிறதா,
வேறு பிரச்சனை இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அப்போதே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தற்போது நிவாரண உதவியும் வழங்கி வருகின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.